எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உடம்பை பற்றி. உடம்பை பற்றி ஏங்க அவ்வளோ பேர் பேசுகிறாங்க, உடம்பு ஏங்க அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்படுது அப்படின்றது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, இன்றைக்கி ஒரு தலைவலி இருக்குது அப்படின்னா உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது, முழுக்க முழுக்க அந்த தலைவலி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஜுரம் இருக்குது அப்படின்னா உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, அந்த ஜுரத்து மேலே மட்டும்தான் உங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அப்போ உடம்பு அப்படின்ற ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா அந்த உடம்பை பார்க்குறதுக்கான நேரத்தை மட்டும்தான் நம்ம ஒதுக்கிட்டே இருப்போமே தவிர மற்ற விஷயங்கள் மேலே கவனம் செல்லாது. அப்போ அந்த உடம்பு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, போய் ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோதான். இது வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். அப்போது இந்த உடம்பு இல்லை அப்படின்னா இந்த மெய்ஞானத்தும் உணர முடியாதுன்றார் யார், திருமூலர். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றாரு. அப்போது இந்த உடம்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் வரை தான் இந்த மெய்ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர முடியும் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்கிறாரு. மற்ற எல்லா மகான்களும் சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது உங்களுக்கே நல்ல ஈஸியாக புரியக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஒரு வாட்டர் பாட்டில் தான் இந்த உடம்புன்னு நீங்கள் எடுத்துங்க. இந்த உடம்பில் இந்த உயிர் எப்போ இருக்கும் அப்படின்னா, இந்த உடம்புக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாத வரைக்கும் இருக்கும். இப்போ அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா என்னாகும், உள்ளே இருக்க தண்ணி ஈஸியாக வெளியே போயிடும். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் தான் உங்களோட உடம்பு. அப்போது உயிர் உங்களை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னா அந்த உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அப்போ அந்த வாட்டர் பாட்டில் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கணும். வாட்டர் பாட்டிலில் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உயிர் ஈஸியாக வெளியே போயிடும். அப்போ அந்த உயிர் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்த உடம்பு இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, அது வெறும் என்னென்னா வெறும் பிணமாக தான் கிடக்கும். அப்போ அந்த உயிர் இல்லை அப்படின்னா வெறும் அந்த உடம்பு என்பது ஒரு பிணம். அப்போ அந்த உடம்பை வச்சு தான் இந்த மெய்ஞானத்தை உணர முடியும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த உடம்பு உனக்கு கொடுக்கப்பட்டதே இந்த விஷயத்தை பற்றி, இந்த உண்மையை பற்றி உணர்றதுக்காக தான் அப்படின்றது. நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், எதற்காக நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், எதற்காக இந்த உயிர் நம்ம வாழ்கிறோம், எதற்காக இந்த உலக வாழ்க்கை என்பது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது. ஒரு 3 to 4 days பேக் வந்து நான் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறேன், காலையிலானா இந்த விஷயம் எடுத்துங்க, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துங்க, மதியமான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துங்க, அப்பப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்கள் உடம்பை வந்து நல்லபடியாக பேணி காக்க முடியும். நைட்டு உங்களுக்கு இந்த நந்தியா வட்டியை வச்சுட்டு கண்ணில் வச்சுட்டு படுத்திங்க அப்படின்னா இந்த கண் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த குதிரவாளி எடுத்துங்க, காலைல சீரக தண்ணி குடிங்க, அந்த மாதிரி பல விஷயம் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, உடம்பை பற்றி கவனிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கே நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மற்ற விஷயங்களை நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எவ்வளோ ஒரு யோசிக்க வேண்டிய கேள்வி பாருங்கள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எதற்காக இந்த வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுனா அந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்காக தானே இந்த வாழ்க்கை. நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறீங்க, சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தானே, பசிக்காக தானே நீங்கள் இவ்வளோ விஷயத்த பண்ணுறீங்க. இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த பசிக்கும் போதே நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஏங்க நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்படின்னா வேலையே அதுதான். இது புரியாமல் நான் ஏங்க இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்க. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த உடம்பு இருக்கும் வரை தான் இந்த ஆன்மா என்பது இந்த உடலில் தங்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஆன்மா என்பது உடலில் தங்காது, அடுத்தடுத்த பிறவி என்பது எடுத்துக்கிட்டே தான் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் வந்து இந்த கேம் என்பது க்ளோஸ் ஆகும். என்னோடய குரு எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, அஸ்ட்ராலஜி கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு 30 வயசு வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தெரில, ஆஃப்டர் 30 ஒரு 30 or 34 அந்த ரேஞ்சை தொடும்போது எங்கள் அப்பா சொன்னார், நல்லா சாப்பிட்றா நல்லா சாப்பிட்றா நல்லா சாப்பிட்றான்னு சொன்னார். பட் நான் அந்த விஷயம் எதுவுமே நான் கேட்டுக்கல, ஆனால் இன்றைக்கி அதை பற்றி நான் அனுபவிக்கிறேன். அப்போ எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி என்னோட உடம்பில் அவ்வளோ பிரச்சனையை கொடுக்குது அப்படின்றார். அப்போது இது இவர் சொன்னது மட்டும் கிடையாது, பல பேர் ஆஃப்டர் 30 என்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான். ஒரு 30 வயசு வரைக்கும் தெரிய மாட்டேதுப்பா, 30 வயசுக்கு மேலே உடம்பில் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துடுது அப்படின்றது. அப்போ நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சப்த தாதுக்கள் பாதிக்கப்படும். பல பேர் வந்து யோகம் பண்ணும்போது பசி எடுக்காமல் போயிடுது, அதனால் நான் சாப்பிடவே மாட்டேறேங்க அப்படின்றீங்க. பசி எடுக்கலைனாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று ஜூஸ் ஐட்டமாவது நீங்கள் எடுத்துக்கணும், நல்லா ஹெல்த்தியாக. அப்படி இல்லைனா ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஐட்டமாவது எடுத்துக்கணும். உடம்பு பெரிய லெவலில் அந்த வயிறு ரொம்ப அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் வயிற்றில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கிற அளவுக்காவது நீங்கள் சாப்பிட்ணும். பெரிய லெவலில் நீங்கள் சாப்பிட்லனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த ஹெல்த்தியான ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உடம்பு என்பது வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்போ அந்த சப்த தாதுக்கள் பாதிக்கப்படும் போது உங்கள் உடம்பில் அனைத்து பிரச்சனையும் கொண்டு வந்துடும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த உடம்பை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலைகள்லாம் நீங்கள் பண்ணணும். நான் தான் யோகம் பண்ணுறேன்னே அப்படின்னா, அந்த யோகம் என்பது ஓரளவுக்கு நீங்கள் இந்த கால் மடக்கி நீங்கள் போட்டு உக்காடுறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஏற்படுது. ஆனால் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, யோகம் என்பது இந்த ஆன்மாவை சம்மந்தப்படுத்தின ஒரு விஷயம்.
அப்போ நீங்கள் இங்கே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த உடலுக்கு உடற்பயிற்சி என்பதும் அவசியம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடு கொடுத்து இந்த உடம்பை பேணி காக்க வேண்டியதும் மிக 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 அவசியமான ஒரு ஒன்று. இந்த உடம்பு என்பது மிகப்பெரிய ஒரு சொத்து. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலையும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்போ அந்த உடம்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு, இதுலேயும் எது அரிதாமா, மனித பிறப்பே அரிதாமா, அதுலேயும் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல உடம்பு கிடச்சதுக்கே நீங்கள் டெய்லியும் ஒரு கிராட்டிடியூட் பண்ணணும், இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு கொடுக்கப்பட்ட உடம்பையே நீங்கள் பாதுகாக்காமல் இன்னும் நீங்கள் பிரச்சனைக்குள்ளேயே நீங்கள் கொண்டுட்டு போயிட்டுருக்கிறீங்க, உடம்பை சரியாக பார்த்துக்கல அப்படின்னா, அது யாரோட முட்டாள்தனம்னா அது நம்மளோட முட்டாள்தனம் தான். ஸோ இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் பண்ணாதீங்க. பசிக்கலனாலும் யோக பயிற்சியில் இருக்கிறவங்க தினமும் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டே இருங்க, சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் நான் சாப்பாடே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உடம்பு நிச்சயமாக பிரச்சனை கொடுக்கும், உடம்புல உயிர் தங்காது.